स्वेच्छा केसरिणः स्वच्छ स्वच्छाय आयासितेन्दवः त्रायन्तां वो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः சரி இதுல வந்து வாச்சியம் வியங்கியம் இவை ரெண்டுத்துக்கும் உண்டான பேதங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து விஷய பேதம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம் அடுத்தது ரூப பேதம் சொல்ல போறார் இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ லைன்ஸ் தான் இந்த ஒரு டாபிக்ல உங்களுக்கு அதனால வாச்சிய வியங்கிய பேதத்துல பத்தி அவர் வந்து முதல் உத்தியோகத்திலயும் நிறைய சொல்லியிருக்கார் இதுல வந்து மூணாவது உத்தியோகத்துல இன்னும் ஒரு ஒரு டீடைல்டா சில விஷயங்களை வந்து பூர்வபக்ஷம் சித்தாந்தத்தை மாதிரி வச்சுண்டு அவர் வந்து சொல்லிட்டு வர்றார் அதுல ஃபர்ஸ்ட் விஷய பேதம் பார்த்தோம்னா வாச்சியத்துக்கு வந்து சாட்சாத் சம்பந்தேன பிரதீயதே நேர டைரக்ட் சம்பந்தம் சாட்சாத்தாக ஒரு சப்தத்தை உபயோகிச்சு அந்த சப்தத்தினுடைய அர்த்தத்து வருதே அதுதான் வாச்சியார்த்தம் வியங்கியம் என்னன்னா சம்பந்தி சம்பந்தித்வம் இருக்கு அதுல சோ சம்பந்தி சம்பந்தித்வம்ங்கிறச்சே வாச்சியார்த்தம் முதல்ல சப்தம் சப்தத்திலேருந்து ஒரு அர்த்தம் ஐதர் சப்தத்திலேருந்து உங்களுக்கு வந்து அர்த்தத்தினால வியங்கியார்த்தம் வருதோ அல்ல சப்தத்திலிருந்து ஒரு அர்த்தம் வர்றது அந்த அர்த்தம் இன்னொரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது லட்சியார்த்தத்தை கொடுக்கறதோ வியங்கியார்த்தத்தை கொடுக்கறதோ அதுக்கு மேல இன்னொரு ஒரு வியங்கியார்த்தம் வருது இப்ப வந்து ரூபபேதம்னு சொல்ல போறச்சு அதுல வாச்சியார்த்தம் நமக்கு வந்து தெரியறது அபிதா மூல்யத்தினால தெரியறது வேற வியங்கியார்த்தம் வந்து வெறும் அவகமனம் புரியறது தான் சோ என்ன வாச்சியார்த்தம் தெரியறதுக்கு நமக்கு சப்தத்தினுடைய ஆவசியகதா இருக்கு தெர் இஸ் அ டெஃபினிட் நெசசிட்டி ஃபார் வேர்ட்ஸ் வேற வியங்கியத்துக்கு நமக்கு வேர்டு வேணுங்கிற அவசியம் இல்ல சேஷ்டை இருந்தாலே போறும் ஒரு டான்ஸ் ஆடுறச்சே நமக்கு வந்து ரசம் புரியறது அதுதான் அவகமன சக்தி வெறும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சக்தி இருந்தா போறும் நமக்கு வியங்கியத்துக்கு டெக்ஸ்ட்ல டான்ஸ்ல கோபத்தை காமிக்கிறேன்னா தெரியுது கண்ணை முழிக்கிறது பண்ணும்போது தெரியறது கோச்சுக்கிறான்னு ஆமா ஆமா ரோதகா நாங்க ஒண்ணுக்கு சொல்லவே இல்லை எதை மாதிரி எல்லா விஷயமுமே ஆமா சார் நம்ம இதுல வந்து எது இந்த இந்த இடத்துல இப்ப பார்த்தோம்னா ஐ திங்க் வி ஆர் லுக்கிங் அட் அத்ர உச்சியதே அப்படிங்கிற ரூபபேதோ அப்படி பிரசித்த ஏவ அதுல இருந்து ஆரம்பிக்கணும் பட் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியை மாத்திரம் நான் உங்களுக்கு டவுன்லோட் நோட் பண்ணிக்க சொன்னேன்னு நினைக்கிறேன் விசேஷகா அவிசேஷோவா அப்படின்னு இருந்தது அத்ர உச்சியதே இந்த அத்ர உச்சியதே எத்ர சப்தஹா ஸ்வார்த்தம் அபிததானோ அர்த்தாந்தரம் அவகமயதி தத்ர எத்தஸ்ய ஸ்வார்த்த அபிதாயித்வம் எச்ச தத் அர்த்தாந்தர அவகம ஹேதுத்வம் தயோஹோ அவிசேஷஹா விசேஷஹாவா அப்படிங்கிற அந்த ஆக்ஷேபம் இருக்கே அந்த ஆக்ஷேபத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல இருந்துதான் நம்ம ஆர்கியூமெண்ட் இப்ப பாதி இந்த விஷய பேதம் ரூபபேதம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ரைட்டா சோ அத்ர உச்சியத்தேன்னு இந்த சித்தாந்தி சொல்றது அத்ர உச்சியத்தேன்னு ஆரம்பிச்சோம் எத்ர சப்தஹா ஸ்வார்த்தம் அபிததானஹா அர்த்தாந்தரம் அவகமயதி தத்ர எத்தஸ்ய ஸ்வார்த்த அபிதாயித்வம் எச்ச தத் அர்த்த அவகம ஹேதுத்வம் தயோஹோ அவிசேஷஹாவா விசேஷஹாவா இந்த கேள்விக்குதான் இதுல வந்து அவிசேஷா பேதம் கிடையாதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா வாச்சியார்த்தத்துக்கும் வியங்கியார்த்தத்துக்கும் பேதம் கிடையாது அவிசேஷா அப்படின்னு ஒருத்தன் சொன்னாம்னா அதுக்கு பதில் இங்க சொல்லிட்டு வர்றார்னா தாவது அவிசேஷா பேதம் இல்லைன்னு நீ சொல்லவே முடியாது ரெண்டுத்துக்குமே பெரிய பேதங்கள் இருக்கு என்ன பேதம் விஷய பேதம் ரூப பேதம் அந்த விஷய பேதம் தான் தௌ துவௌ வியாபாரோ பின்ன விஷயோ பின்ன ரூபோ அப்படின்னார் விஷய பேதம் ரூப பேதம் அப்படின்னு ரெண்டு சொன்னார் அதுல வந்து முதல்து என்ன வாச்சகத்துவ லட்சணோ வியாபாரஹா சப்தஸ்ய ஸ்வார்த்த விஷயா கமகத்துவ லட்சணா தூ அர்த்தாந்தர விஷயா சோ வாச்சியார்த்தம் வந்து நார்மல் சாட்சாத் சம்பந்தம் அர்த்தாந்தர விஷயங்கிறச்சு அது வந்து இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கறதுங்கிறச்சு வியங்கியார்த்தம் வந்து சம்பந்தி சம்பந்தித்வம் அது அடுத்த லைன்ல இருக்கு ஏகசிய சம்பந்தித்வேன பிரதீதிஹி அபரஸ்ய சம்பந்தி சம்பந்தித்வேன அப்படின்னு இருக்கு சோ வாச்சியா ஹர்த்தா சாட்சாத் சப்தசிய சம்பந்தி டைரக்டா சப்தத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்கு தத் இதரஹா தூ அந்த வியங்கியார்த்தமானது அபிதேய சாமர்த்திய ஆக்ஷிப்தா சம்பந்தி சம்பந்தி அப்படிங்கிற யதிச்ச ஸ்வசம்பந்தித்வம் சாட்சாத் தஸ்ய சாத் ததா அர்த்தாந்தரத்துவ விவகாரா ஏவன சாத் டைரக்டா எனக்கு வந்து சப்தத்தில இருந்தே அர்த்தம் புரிஞ்சுடுத்து வியங்கியார்த்தம் புரிஞ்சுடுத்துனா அத நான் ஏன் வந்து வேறு ஒரு அர்த்தம்னு நான் சொல்லணும் அத
டைரக்ட் மீனிங்னே சொல்லிட்டு போவேனே, ஆனா அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி, தஸ்மாத் விஷய பேதா தாவது தயோகோ வியாபாரயோகோ சுப்பிரசித்தான்னு முடிச்சார். புரியறதா? சோ என்ன த்ரெட்னா, வியாச்சியத்துக்கும் வெங்கியத்துக்கும் பேதம் இருக்கா இல்லையா? பேதம் இல்லைன்னு நீ சொன்னா பேதம் இருக்கு. என்ன பேதம்? ரெண்டு பேதம், விஷய பேதம் ரூப பேதம். விஷய பேதம் சம்பந்தித்வேன பிரதீயதே, இங்க வந்து சம்பந்தி சம்பந்தித்வேன பிரதீயதே அப்படின்னு விஷய பேதத்தை முடிச்சோம். இப்ப ரூப பேதத்துக்கு வர்றார். ரூப பேதோபி பிரசித்த ஏவ நஹி யா ஏவ அபிதான சக்தி சா ஏவ அவகமன சக்தி. ரூபம் என்ன, ஏதுனால, எந்த ஒரு சக்தி, எந்த வியாபாரத்தினால நமக்கு தெரியறதோ அபிதான சக்திங்கிறது தான் அவகமன சக்தி இல்லை. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அவாச்சகாபி வார்த்தைகள் இல்லாமலேயே கீத சப்தாதேகே பாட்டுனால ரசாதி லக்ஷண அர்த்த அவகம தர்சனாத்து ரசம் புரியறதே. ரைட்டா? இது புரிஞ்சிருத்த எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்ச இல்லையா? அசப்தாபி சப்தம் இல்லாமலேயே சேஷ்டாதேகே அர்த்த விசேஷ பிரகாசன பிரசித்தேகே. சேஷ்ட பண்றான் அப்படிங்கிறோம், சும்மா இப்படி கையை காமிக்கிறோம். அது புரிஞ்சுட்டு ஒருத்தர் வந்து உட்காரலையா, இப்ப பக்கத்துல தட்டுறோம், வார்த்தையா யூஸ் பண்றோம், அங்க என்ன அபிதான சக்தியா இல்லையே? அவகமன சக்தி, வெறும் புரிஞ்சுக்கிற சக்தி தான் அங்க. அபிதான பேச்சு சப்தம் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி இல்லையே, வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். சோ அது என்ன, அசப்தாபி சப்தம் இல்லாமலேயே சேஷ்டாதேகே ஆக்ஷன்ஸ்னால அர்த்த விசேஷ பிரகாசன பிரசித்தேகே, அர்த்த விசேஷம் நமக்கு புரியறதே. ததாகி விரீடா யோகா நதவதனையான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, முன்னாடியே பார்த்திருக்கோம், இந்த இந்த இதுலயே பார்த்திருக்கோம், உத்யோகத்துல விரீடா யோகா நதவதனையா அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு, இத்தியாதி ஸ்லோகே சேஷ்டா விசேஷ சுகவினா அர்த்த பிரகாசன ஹேது பிரதர்ஷிதா ஏவ. அதுலயும் வந்து உங்களுக்கு சேஷ்டையினாலதானே தெரியறது, ஏன்னா விரீடா யோகாத்துங்கிறச்சு நதவதனையான் இருக்கு. நதவதனையா முகத்தை குனிஞ்சின் இருக்கா அப்படின்னா, முகத்தை குனிஞ்சின் இருக்கிறதுக்கும் வெட்கத்துக்கும், இப்ப வந்து வெட்கத்தினால அவளுக்கு சிங்காரம், வாட் எவர், ஏன்னா அந்த பாவம் வந்து அந்த சேஷ்டாவினாலதானே நமக்கு தெரியறது. ஒருத்தன் வந்து என்னத்துக்காக முகத்தை குனியணும், கீழே ஏதோ இருக்கு போல இருக்கு அதனால பாத்துட்டு இருக்காங்களாமா அப்படி நினைக்கிறவனுக்கு ஒண்ணுமே புரிய போறது இல்ல. அந்த பாவம் புரிஞ்சாதானே, அந்த சேஷ்டையினுடைய ஒரு அவகமன சக்தி இருந்தாதான், சஹிருதயனா இருந்தாதான் அந்த வெங்கியார்த்தம் புரிய போறது. அதனால சுகவினா அர்த்த பிரகாசன ஹேது பிரதர்ஷிதான சேஷ்டா விசேஷ அர்த்த பிரகாசன ஹேது, ஒரு ஒரு ஆக்ஷனாலேயே நமக்கு ஒரு வெங்கிய அர்த்தம் புரியறது அப்படின்னு அந்த கவி அந்த ஸ்லோகத்துல காமிச்சிருக்காரு. தஸ்மாத் பின்ன விஷயத்துவாத்து பின்ன ரூபத்துவாத்து அப்படிங்கிற இடத்துல விஷய பேதா ரூப பேதா அப்படின்னு ரெண்டு. புரியறதா? வாச்சியார்த்தத்துக்கும் வெங்கியார்த்தத்துக்கும் பின்ன விஷயத்துவாத்துங்கிறச்சே விஷய பேதா இருக்கு ரெண்டத்துக்கும், பின்ன ரூபத்வாத்து ரூபேதமும் இருக்கு. ஸ்வார்த்த அபிதாயித்வம் அர்த்தாந்தர அவகம ஹேதுத்வம் அப்படிங்கிறார். ஸ்வார்த்த அபிதாயித்வம்னா தன்னர்த்தத்தை மாத்திரம் சொல்லிட்டு விலகிடுறது சப்தம், அது வாச்சியார்த்தம். வேறு ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும் பொழுது, நமக்கு புரிய வைக்கும் பொழுது அது வந்து வெங்கியார்த்தம். சப்தசிய ஸ்வார்த்த அபிதாயித்வம் இருந்ததுனால் வாச்சியார்த்தம், இந்த சப்தத்துக்கே அர்த்தாந்தர அவகம ஹேதுத்வம் இருந்ததுன்னா வெங்கியார்த்தம். அதுலயே 1-2 போட்டுருங்க, இது வந்து வாச்சியார்த்தம், இந்த ஸ்வார்த்த அபிதாயித்வம்ங்கிறது வாச்சியார்த்தம், இது வந்து அர்த்தாந்தரம் வந்து வெங்கியார்த்தம். எத்தையோகோ ஸ்பஷ்டயேவ பேதா. இப்ப வந்து இந்த விசேஷேத்துன்னு இருக்கு, நெக்ஸ்ட் லைன்ல பாத்தேன்னா விசேஷேத்துன்னு இருக்கு. இந்த விசேஷேத்துனா என்ன, பேதம் இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த முன்னாடி அவிசேஷா விசேஷாவாங்கிறத காமிச்சேன்னு உங்களுக்கு, அந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பேதம் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. சரி, பேதம்னு சொல்லிட்டு போறேனே, அப்ப என்ன பண்ணுவ,
வாச்சியார்த்தத்துக்கும் வெங்கிய அர்த்தத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, டெஃபினெட்லி டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு சந்தோஷம் தான், நீ என் பக்கமே வந்துட்டேன்னு ஒருபக்ஷிட்ட கேள்வி கேட்கிறார் சித்தாந்தி, வாச்சியார்த்தத்துக்கும் வெங்கிய அர்த்தத்துக்கும் பேதம் இருக்கா இல்லையா அப்படின்னா. பூர்வபக்ஷி வந்து பேதம் இல்ல அப்படின்னா, ஓ பேதம் இருக்கே, விஷய பேதம் இருக்கு, ரூபேதம் இருக்குன்னு பதில் சொல்லிடுறான் சித்தாந்தி. ஓ அப்ப சரி, பேதமே கிடையாதுன்னு வச்சுக்கோ, பேதம் இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் வாச்சியார்த்தம் வேற வெங்கார்த்தம் வேற அப்படின்னு வச்சுக்கோ, ஏன் விசேஷேத்து, இந்த விசேஷேத்துங்கிற பார்ட் வந்து பூர்வபக்ஷியோடது. விசேஷா இருக்கு அப்படின்னு சொன்னானே ஆனால், இல்ல வாச்சியார்த்தத்துக்கும் வெங்கார்த்தத்துக்கும் பேதம் இருக்கு அப்படின்னா, ந தரகில இருந்து ஆரம்பிச்சு சித்தாந்தி போட்டுக்கோங்கோ. அந்த ந தரகி இதானீம் அவகமனசிய அபிதேய சாமர்த்திய ஆக்ஷிப்தசிய அர்த்தாந்தரஸ்ய வாச்சியத்வ வியபதேஷ்யதா. என்ன சொல்ற, பேதம் இருக்குன்னு நீ சொன்னா வியங்கியார்த்தத்தை வாச்சியம்னு நீ சொல்ல முடியாது அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, வாச்சியார்த்தத்துக்கும் வெங்கியார்த்தத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒருவேளை பூர்வபக்ஷி சொன்னான்னா, அப்போ ரெண்டுமே ஒண்ணுதான், வாச்சியம்னு ரெண்டுத்தையும் சொல்ல முடியுமோ? முடியாது. அபிதேய சாமர்த்திய ஆக்ஷிப்தசிய, முடிஞ்சுடுறது, அதுக்கு வேற பேரு கொடுக்கணும். அதனால அர்த்த, அந்த அபிதேய சாமர்த்தியத்தினால ஆக்ஷிப்த அர்த்தாந்தரஸ்ய, வேறு ஒரு அர்த்தம் தோன்றுகிறதே, அதற்கும் வாச்சியத்துவ வியபதேஷ்யதா ந அப்படின்னு இதை இதோட கனெக்ட் பண்ணிக்கணும். ஆமா, அந்த ரெண்டாவது அர்த்தம் ஒண்ணு தோன்றதே, அதுக்கும் வாச்சியம்னு நீ சொல்லிட முடியாது அப்படின்னு சித்தாந்தி சொல்ற. வேறதான் அதுக்கு மீனிங் சப்த வியாபார கோச்சரத்துவம் தூ தஸ்ய அஸ்மாபிஹி இஷ்யதே ஏவ தத்து வியங்கியத்வேனைவ ந வாச்சியத்வேன. சப்தத்தினால இந்த வியங்கியார்த்தம் வர்றதுங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம், நீனும் ஒத்துக்கிற. சப்தத்தில இருந்து ஒரு அவகமனம், ஒரு புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு, அந்த அர்த்தம் நாங்களும் ஒத்துக்கிறோம், நீனும் ஒத்துக்கிற. ஆனா என்ன டிஃபரன்ஸ், ரெண்டுத்தையும் ஒரே இதுல நீ கிளப் பண்ணிட முடியாது. அதாவது இது மீமாம்சகன் எப்படி சொல்றான்னா, தீர்க்க தீர்க்க வியாபாரஹாங்கிறான். அந்த தீர்க்க தீர்க்க வியாபாரம் சொல்லி இந்த சப்தத்தினாலேயே எனக்கு வாச்சியமும் தெரிஞ்சு ஏதோ ஒண்ணு புரியறது, அதையும் வாச்சியத்தோடயே சேர்த்து விடுறேனே. அதுக்காக இங்க சொல்றார், சப்தத்தினால புரியறதுங்கறத நான் ஒத்துக்கிறேன், ஆனா தத்து வியங்கியத்துவேனைவ, வியங்கியமாக இருக்கும் தன்மையை கொண்டுதான் அது இருக்கே தவிர வாச்சியமாக இருக்கும் தன்மையை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற, புரியறதா? சோ சப்த வியாபார கோச்சரத்துவம் து தஸ்ய அஸ்மாபிஹி இஷ்யதே ஏவ, எங்களுக்கும் புரிஞ்சுக்கு, எங்களுக்கும் புடிச்சிருக்கு, சப்தத்திலேருந்து வர்றது வெங்கியார்த்தம்னு புரிஞ்சுக்கிறோம். பிரம்மன்னு சொன்னா போகாத அசடே அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுக்கும் புரியுது, ஆனா அத வாச்சியம்னு ஒத்துக்க மாட்டோம், அத வெங்கியமாத்தான் ஒத்துப்போம் அப்படிங்கிற. பிரசித்த அபிதானாந்தர சம்பந்த யோக்கியத்வேன தஸ்ய அர்த்தாந்தரஸ்ய பிரதீதேஹே அபிதானாந்தர சம்பந்த யோக்கியத்வேன தஸ்ய அர்த்தாந்தரஸ்ய பிரதீதேஹே சப்தாந்தரேண ஸ்வார்த்த அபிதாயினா யத் விஷயீகரணம் தத் பிரகாசன உக்திஹி ஏவ யுக்தா. சோ ஒரு சப்தம் இப்ப பிரமங்கிறதுல இல்லைன்னா, இது கசிவான பவதி ரோஷோ திருஷ்டுவா பிரியாயாக சப்ரண மதரம், உதடு புண்பட்டிருக்கு, நான் சொன்னேனோ இல்லையோ, நீ வந்து இந்த முகராத முகராதன்னு சொன்னேனே உங்ககிட்ட, என்னதுக்காக முகர்ந்தேன்னு அவ கேக்குறா. அப்போ எந்த சப்தம் நமக்கு வந்து வியஞ்சகமா ஆகுறதுன்னே சொல்ல தெரியலையா? அந்த இடத்துல சப்தம் வேண்டிருக்கு, அவ சொல்லலைன்னா அந்த அந்த காமுகனுக்கு புரிய போறது இல்லை, இந்த மாதிரி வந்து முத்தமிடக் கூடாது அப்படின்னு அவனுக்கு சொல்றான். அந்த பதிக்கு வந்து தேவையில்லாத உன் வைஃப நீ வந்து சந்தேகப்படுறீங்க, நமக்கு என்ன தோன்றது, ஆனா இவ என்ன கிளவரா வந்து காப்பாத்திட்டா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை, இது எல்லாம் எந்த வார்த்தையினால நமக்கு தெரியறது? சோ அந்த சப்தம், ஏதோ ஒரு சப்தம், ஒரு பிரகரணம், இதெல்லாம் நமக்கு வந்து வேற ஏதோ அர்த்தத்தை நமக்கு வந்து புரிய வைக்கிறது, பிரகாசன சக்தி அதுல இருக்கு இல்லையா? சோ அபிதானாந்தர சம்பந்த யோக்கியத்வேன தஸ்ய த
தசிய அர்த்தாந்தரஸ்ய பிரதீதேஹே இன்னொரு ஒரு அர்த்தம் தெரியறதுனால சப்தாந்தரேன ஸ்வார்த்தாபிதாயினா தன் அர்த்தத்தை கூறுகின்ற ஒரு சப்தத்தினால எத் விஷயீகரணம் அதற்கு விஷயமா ஆகிறது எதுன்னா அதுதான் பிரகாசன உக்திஹி அதுதான் நமக்கு வந்து அந்த வியங்கியம் அப்படிங்கிறோம் ஒரே சப்தத்திற்கு அல்லது சப்தாந்தரத்துக்கு உங்களுக்கு வந்து தன்னுடைய அர்த்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு அதே சப்தத்துல உங்களுக்கு வந்து இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருந்ததே ஆனால் அது வந்து அறிவிக்கிறது அவ்வளவுதான் அவகமனம் ஏற்படுறது பிரகாசனம் ஏற்படுறது நேர அபிதாயித்வம் இல்ல அப்படிங்கிற அடுத்து இன்னொன்னு என்னன்னா நெக்ஸ்ட் வந்து இல்ல தாத்பரிய சக்தி இருக்கும் இல்லையோ தாத்பரிய சக்தினா என்ன இப்ப இந்த இந்த பேராகிராஃப் இப்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தாத்பரியம்னா என்னன்னு புரிஞ்சிடுறோம் பதங்கள் இருக்கு பதங்களினுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு மேல தாத்பரிய சக்தின்னு ஒண்ணுத்த ஒத்துக்கிறான் ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்துட்டு நின்னுடுறது அந்த பதார்த்தங்கள் எல்லாமே தாத்பரியத்தினால நமக்கு வந்து ஒரு வாக்கியார்த்தத்தை கொடுக்கறது அதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு சப்தங்களும் தன்னுடைய வாச்சியார்த்தத்தை கொடுத்துட்டு நின்னுடுறது இந்த வாச்சியார்த்தங்கள் எல்லாம் தாத்பரியார்த்தத்தினால எனக்கு வெங்கார்த்தத்தை கொடுக்கறதுன்னு எடுத்துக்கலாமோ இல்லையோ வாக்கியார்த்தியோகோ ந அப்படிங்கிறார் சித்தாந்தி பதார்த்தத்துக்கும் வாக்கியார்த்தத்துக்கும் என்ன ஒரு நியாயம் உண்டோ தாத்பரிய சக்தி அது கிடையாது வாச்சியத்துக்கும் வெங்கியத்துக்கும் ஏனென்றால் யதா ஹேது சொல்றார் பதார்த்த பிரதீதிஹி ஒரு பதார்த்தத்தை அறிவிக்க பதார்த்த பிரதீதிஹி அஸ்தி ஏவ ஈதி கைஷ்சித் வித்வத்பிஹி ஆஸ்திதம் சில பேருக்கு வந்து பதார்த்த பிரதீதிஹி அஸ்தி ஏவ கைஷ்சித்ங்கிறச்ச இதை வையாக்கரணால்னு எடுத்துக்கிறார் சில பேர் வந்து வையாக்கரணால்லாம் என்ன நினைச்சுக்கிறான்னா பதார்த்தம் வந்து பதார்த்தத்தினுடைய ஒரு பிரதீதி இருக்கு அப்படின்னு சொல்றா மீமாம்சகாலம் உண்டு உங்களுக்கு தாத்பரிய விருத்தி பட்ட பிரபிருத்தி பிகின்னு இருக்கே சில பேர் வந்து பதார்த்தத்தை ஒத்துக்கிறா அதாவது பதார்த்தம்னா பதத்தினுடைய அர்த்தமே வாக்கியார்த்தத்தையும் கொடுத்து விடுறது பதார்த்தம் தான் எனக்கு வாக்கியார்த்தம் பதார்த்தம் பதத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சு கொடுத்தா வாக்கியார்த்தமும் புரிஞ்சு கொடுத்தோம்னு சில பேர் சொல்றான் அது கைஷ்சித் வித்வத்பிஹி ஆஸ்திதம் பிரதிஜாதம் சில வையாக்கரணால்லாம் என்ன சொல்றான்னா பதார்த்தமே இருக்கு பதார்த்த பிரதீதிஹி ஏவ வாக்கியார்த்த பிரதீதிஹின்னு சில பேர் சொல்றா அது வந்து வையாக்கரணாலோடது எய்ஹி அபி அசத்தியத்துவம் அஸ்யாஹ ந அப்யுபேயதே தைஹி வாக்கியார்த்த பதார்த்தயோஹோ கட தது உபாதான காரண நியாயா அபியுபகந்தவியா கடம் அதனுடைய உபாதான காரணம் மிருத்தானது எப்படி கட்டமா மாறுறதோ இத காட்டிலும் வேறுபட்டதாக சொல்றா அதாவது பதார்த்தம் கெனாட் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன் உங்களுக்கு வந்து அந்த பதார்த்தமானது வாக்கியார்த்தத்தை சொல்றதுக்கு அது மறுவருது அப்படிங்கிறார் ஒரு மிருத்தானது எப்படி கட்டமா மாறுறதோ அது போல பதார்த்தமானது வாக்கியார்த்தமா மாறுறது அப்படின்னு ஒத்துக்கிறாவா யதாஹி கடே நிஷ்பன்னே தது உபாதான காரணானாம் ந பிருதக் உபலம்பா கடம்னு வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் அதுல போய் மண்ணை தேடின்னு இருக்க முடியுமோ நம்ம மண்ணுதான் உங்களுக்கு கட்டமா மாறிடுத்து அந்த இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் அங்க கிடையாது ஒன்ஸ் ஐ கெட் த வாக்கியார்த்தம் நான் வந்து பதார்த்தத்தை போட்டு நோண்டின் இருக்க மாட்டேன் அதே மாதிரி இங்க பிரித்தக் அதாவது பதார்த்தம் தனியா நிக்காது இப்ப வையாக்கரணன் சொல்றது என்னன்னா யூ கெனாட் டினை பதார்த்தம் பதார்த்தம் இருந்துட்டே இருந்துட்டு இருக்கும் வேர்டோட மீனிங் இருந்துட்டே தான் இருக்கும் வாக்கியார்த்தத்திலையும் உங்களுக்கு பதத்தினுடைய அர்த்தங்கள் தனித்தனியாக பிரதிபலிக்கும் கடத்துல எப்படி மண் இருந்தே இருக்கோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கு ஆனா என்ன சொல்றாருன்னா கடம் உற்பத்தி ஆன பிறகு உங்களுக்கு அந்த ரா மண் தெரிய போறது அது தெரியவே தெரியாது அந்த மாதிரிதான் வாக்கியார்த்தம்ங்கிறார்
வையாக்கரணம் சொல்லல. இந்த இடத்துல வந்து கைஷ்டித்துங்கிறச்ச வையாக்கரண ஆளுக்கு பதார்த்தா அஸ்தி ஏவன்னர், சத்யா ஏவங்கிறார், அஸ்தி ஏவன் இருக்கணும், சத்தியம்னு எடுத்துக்கலாம், சத்தியமேவ அப்படிங்கிறார். சோ உங்களுக்கு வந்து சத்தியமேவங்கிறச்சு பதார்த்தம்ங்கிறது இருந்துட்டே இருக்கும். யூ கான்ட் அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம்னு பாக்குறோம்னா பதத்தினுடைய அர்த்தம் போயிடுறது கம்ப்ளீட்டான எப்படி சொல்ல முடியும்? அதனால அவளோட இது வந்து டிஃபரெண்ட். இப்ப இது இப்ப வேற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுக்கு அவளோட ஒரு எக்ஸாம்பிள், அவ என்ன கொடுப்பான்னு எனக்கு தெரியல. வையாக்கரனாலாம் கொடுக்குற எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் நோ. வெரஸ் இவா கொடுக்குற எக்ஸாம்பிள் எப்படின்னா, உங்களுக்கு வந்து கடம் மிருத்தானது எப்படி கடமா மாறிடுறதோ, நிஷ்பன்னே கட்டே உற்பத்தியான கடத்துல அதுக்கு உபாதான காரணானாம் பிருத்தக் உபலம்பகா ந, பிரித்தக் உபலம்பகான தனித்து நிற்பதில்லை, அதனுடைய காரணமான மிருத்தானது தனித்து நிற்பதில்லை. தானகத்துல எப்படி நம்ம எல்லா ரசங்களையும் போட்டு அது ஒரு உற்பத்தி பண்ணிடுறோமோ தனித்தனியா நிக்கிறது இல்லை, அது மாதிரி. இது என்ன சாலடா எல்லாம் தனித்தனியா நிக்கிறதுக்கு? அவளுக்கு வேணா சாலட் மாதிரின்னு வச்சுக்கலாம். யூனோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன், ஒரு வையாக்கரணனுக்கு. ததைவ அதே போல வாக்கியே, வாக்கியம் அதனுடைய அர்த்தத்துல, வாக்கியார்த்தத்துல வா பிரதீதே, வாக்கியார்த்தம் புரிஞ்ச பிறகு பத தத் அர்த்தானாம் தேஷாம் ததா விபக்ததயா உபலம்பே வாக்கியார்த்த புத்திரேவ தூரி பவேத். அந்த பழத்தை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்றச்சே பழம் இங்கே கொண்டு வா அப்படின்னு ஒவ்வொரு வேர்டினுடைய மீனிங் தனித்தனியா பாசிக்காது. பழத்தை எடுத்துட்டு வரணுங்கிற ஒரு டோட்டாலிட்டி மீனிங் தான் பாசிக்கும். அப்படி அந்த டோட்டலா இருக்கக்கூடிய அர்த்தம் பாசித்த பிறகு வாக்கியார்த்தே பிரதீதே சதி பத ததர்த்தானாம், பதம் அந்த ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தங்கள் விபக்ததையா உபலம்பே சேத், அதாவது அந்த விபக்தம் பிரித்தவாறு நமக்கு பதங்களினுடைய அர்த்தம் மனதில் இருந்ததே எனில் வாக்கியார்த்த புத்திஹி ஏவ தூரீகிருதா, தூரீபவேது ரொம்ப தள்ளி போயிடுறது. புதுசா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எப்படி புரியறதுக்கு. சில பேர் வியாக்கரணம் படிக்கிறா, முதல்ல இருந்து காவியத்தினுடைய எக்ஸ்போஷரே கிடையாது வச்சுக்கோங்க. வியாக்கரணம் முழுக்க முழுக்க வியாக்கரணம் படிச்சிருக்கா, அமரகோஷம் படிச்சுட்டா, கரைச்சு குடிச்சிருக்கா டிக்ஷனரிய. ஒரு ஒரு குமாரசம்பவம் ஸ்லோகத்தை கொண்டு போய் கொடுக்கறோம், உமாமுகே பிம்ப பலாதரோஷ்டே வாபாரயாமாச விலோச்சனானின் இருக்கு. கண்களை அவர் வந்து உமாவினுடைய உதட்டின் மேல் அவர் வியாபாரயாமாச செலுத்தினார் அப்படின்னு இருக்கு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஒவ்வொரு வேர்டினுடைய மீனிங் புரியும், ஆனா எங்க எது ஒட்டுறதுன்னு புரிய மாட்டேங்கிறது. சஜ்ஜனாம்போஜ பாஸ்கரஹான் இருக்கு, சஜ்ஜனாம்போஜ பாஸ்கரஹா ராமஹா அப்படின்னு இருக்கு. நல்லவர்கள் எனும் தாமரைக்கு சூரியன் போல விளங்கும் ராமன் இருக்கு. இதை எப்படி அவ கனெக்ட் பண்ணி வாக்கியார்த்தத்தை புரிஞ்சுப்பா? தனித்தனியா உங்களுக்கு பதத்தினுடைய அர்த்தம் மாத்திரம் நின்னு இருந்ததுன்னா வாக்கியத்தினுடைய அர்த்தம் பாசிக்கவே பாசிக்காது. அந்த தாமரப்பூ எப்படி மலர்றதோ சூரியனை பார்த்த உடனே, ராமனை பார்த்த உடனே நல்லவர்களுடைய மனசும் மலர்றது, சந்தோஷம் அடையிறது, பூரிப்படைகிறது. இத்தனை அர்த்தங்கள் எப்படி உங்களுக்கு வரும் அந்த பதார்த்தத்துல இருந்து? உபலம்பே வாக்கியார்த்த புத்திரேவ தூரி பவேத். நது ஏஷஹ வாச்ய வ்யங்கயோஹோ ந்யாயஹ, நீங்க வாக்கியார்த்தம் பதார்த்தத்துக்கு சொன்ன திருஷ்டாந்தம் எல்லாம் ஓகே, இத நான் கொண்டு வந்து என்னோட வாச்ய வ்யங்கார்த்தத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தாதேங்கோ, இந்த நியாயம் கொண்டு இங்க வந்து சரிப்பட்டு வராது. ஏன்னா வாச்சியார்த்தம் நின்னுண்டே இருக்கும், எனக்கு வியங்கியார்த்தமும் பாசிக்கும். அவ என்ன அழகா சொன்னா பத்தியான்னு அதையும் நம்ம சொல்லிட்டு இருப்போம். கசியவான பவதி ரோஷோ திருஷ்டோ பிரியாயாக சப்ரண மதரம்ங்கிற வாச்சியார்த்தமும் நின்னு இருக்கும், மண்ணும் நின்னு இருக்கு, கடமும் நின்னு இருக்கு எனக்கு. அதுதான் வாச்சிய வியங்கியத்தினுடைய டிஃபரன்ஸ் இல்லையா? அழகா சொல்றார். சோ வாச்சிய வியங்கையோஹோ நியாயஹா நது ஏஷா நகி வியங்கியே பிரதீயமானே, வியங்கியம் தெரியும் பொழுது வாச்சிய புத்திஹி தூரீகிருத்தான்னு சொல்ல முடியாதே. ந பவதி ந தூரீபவதி,
வாட்சிய அவபாச அவினாபாவேன தஸ்ய பிரகாசனாது அதனாலதான் வழக்கு கடம்ங்கிற எக்ஸாம்பிள் எடுத்துட்டார் தஸ்மாத் கட பிரதீப நியாயா தயோஹோ ஒரு பிரதீப் ஒரு பிரகாசத்தினால நான் ஒரு வழக்குனால இங்க வந்து கட்டம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அதுக்காக பிரகாசம் போயிடுறதா என்ன கட்டம் தெரிஞ்ச உடனே பிரகாசமும் இருந்துட்டு இருக்கு கட்டமும் இருந்துட்டு இருக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் ஒட்டி வருவேன் எனக்கு வாச்சியத்துக்கும் வியங்கியத்துக்கும் அதனாலதான் யதா பதார்த்த துவாரேன வாக்கியார்த்த சப்ரதீயத்தே வாக்கியார்த்த பூர்விகா தத்வத் பிரதிபத்திய வஸ்துனஹான்னு முதல் உத்தியோகத்துல சொன்னார் இதை சொல்லியிருக்கார் அதனால தஸ்மாத் ஆகையினால எனக்கு என்ன எக்ஸாம்பிள் ஒட்டி வரும்னு சொல்லிடுறேன் கடமும் உபாதான காரணமும் ஒட்டி வராது கட பிரதீப நியாயா தயோஹோ வாச்சியவியங்கையோஹோ யதைவ பிரதீபத்வாரேன வழக்கு மூலியமாக கட பிரதீதௌ ஒரு பானை இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன் தெரிஞ்சேன்னா உற்பன்னாயாம் கட பிரதீதௌ உற்பன்னாயாம்னா கட ஞானம் உற்பத்தி ஆனதுன்னா கடத்தை பத்தின ஒரு ஞானம் எனக்கு உற்பத்தி ஆறுது எதனால பிரதீபத்தினால வழக்குனால ந பிரதீப பிரகாஷா நிவர்த்ததே அது அது தெரிஞ்ச உடனே வழக்கு போயிடுறதுன்னு சொல்ல முடியாதே தத்வது அதே போல அந்த இடத்துல இருந்து அது என்ன சொல்றது இப்ப மண்ணு போய் இட் டசன்ட் ஸ்டாப் இட்ஸ் ஒர்க் இட்ஸ் இப்ப வழக்கு அங்க இருந்துட்டு இருக்கு வழக்கு போயிடல மண்ணு வந்து கம்ப்ளீட்டா பானையா மாறின உடனே மண்ணு எங்கன்னு கேட்டா காமிக்க முடியாது அது வந்து இதோட கலப்படமா ஆயிடுத்து வேற இங்க பிரகாசம் வாச்சியார்த்தமும் வியங்கியார்த்தமும் எப்படின்னா எனக்கு வந்து ஒரு பிரகாசம் வழக்கெடுத்துன்னு வந்து இதுதான் கடம்ங்கிற ஒரு ஞானம் உண்டாருது அதுக்குன்னு வாச்சியார்த்தம் போயிடுறதோ இல்ல வாச்சியார்த்தமும் நின்று இருக்கு வெங்கியார்த்தமும் இருந்துட்டு இருக்கு ஆனா வெங்கியார்த்தம் இன்னும் அழகு அவ்வளவுதான் தத்வத்து அதே போல வெங்கிய பிரதீதௌ வெங்கியம் தெரிஞ்ச பிறகு வாச்சிய அவபாசா வாச்சியார்த்தமும் இருந்துட்டு இருக்கு சொல்லிட்டு இருக்கோம் கசியவான பவதி ரோஷோங்கிறது சொல்றோம் ஆமா எத்து பிரதமோத்யோதே யதா பதார்த்த துவாரேன இத்தியாதி உக்தம் தது உபாயத்வமாத்ராத்து சாமிய விவக்ஷயா அதை வச்சுண்டுதான் என்னால கம்பாரிசன் சொல்ல முடியுமே தவிர உன்னோட கடம் மிருத்து கணக்கம் அதெல்லாம் வந்து இங்க கொண்டு வராதன்னு நனு ஏவம் யுகபத் அர்த்தத்வய யோகித்வம் வாக்கியசிய பிராப்தம் தத்பாவேச்ச தஸ்ய வாக்கியதா ஏவ விகடதே தஸ்யாஹ ஐகார்த்திய லட்சணத்வாது நைஷ தோஷஹ இப்ப இதுக்கு என்ன சொல்றாருன்னா இந்த ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கட பிரதீப நியாயமா ஒத்துக்கிறோம் கட பிரதீப நியாயத்தை எடுத்துக்கரிச்சு ஒரே சமயத்துல வழக்கு கொண்டு வர்ற சமயத்துல அந்த கடமும் தெரியறது அப்படின்னு ரெண்டுமே ஒரே சமயத்துல நமக்கு தெரியறது இதுல வந்து காரியகாரண பாவம் சரி கிடையாது அவன் எக்ஸாம்பிள புடிச்சுட்டு இருக்கா பூர்வபக்ஷி இப்ப என்ன சொல்றாருன்னா பூர்வபக்ஷி வந்து எக்ஸாம்பிள புடிச்சுண்டு பதார்த்தம் தெரியறச்சேயே வாக்கியத்தினுடைய அர்த்தமும் புரிஞ்சு கொடுத்து அத போல வாச்சியார்த்தம் தெரியறச்சேயே வெங்கார்த்தமும் புரிஞ்சு கொடுத்து அப்படின்னு எடுத்துக்கலாமா யுகபத் சமமேவ அவபாசத்தே அப்படின்னு எடுத்துக்கலாமே சோ யுகபத் அர்த்தத்வய யோகித்வம் வாக்கியசிய பிராப்தம் ஒரே சமயத்துல ஒரு வாக்கியத்தை வச்சுண்டு வாச்சியார்த்தமும் தோன்றது வெங்கியார்த்தமும் தோன்றதுன்னா ஒரு இப்ப மீமாம்சகனுக்கு எப்படின்னா ஒரே வார்த்தையில இருந்து ரெண்டு அர்த்தம் தோணக்கூடாது அங்க அர்த்தபேதம் வந்துரும் வாக்கிய பேதம் வந்துரும்னு பேர் அவளுக்கு சோ யுகபத் அர்த்தத்வய யோகித்வம் வாக்கியசிய பிராப்தம் ஒரு வாக்கியத்துக்கு ஒரே சமயத்துல ரெண்டு அர்த்தம் தோன்றதுங்கிற மாதிரி ஆயிடுறது தத் பாவேச்ச அப்படி இருந்ததே ஆனால் வாக்கியதா ஏவ விகடதே இது வாக்கியம் இதுல இருந்து வேற ஒரு இது தோன்றதுன்னு இல்ல கிடையாது வாச்சியார்த்தம் வேற வெங்கார்த்தம் வேறன்னே தோணல ஐகார்த்திய லட்சணம்ங்கிறார் அட் தி சேம் டைம் ஆயிடுறதோ இல்லையோ
போனா போறதேங்கிறாரு. நயேஷ தோஷஹான்னு சித்தாந்தி, எனக்கு அது பரவாயில்ல. நயேஷ தோஷஹா ஏன்னா, ஏன்னா குணப்பிரதான பாவேன தயோஹோ வியவஸ்தானாது, ரெண்டுத்துக்கும் சேம் இது கிடையாது. குண பிரதான அப்படின்னா செகண்டரி பிரைமரி அப்படிங்கிற இதுல நான் பிளேஸ் பண்ணிடுறேன் ரெண்டுத்தையும். வாச்சியார்த்தம் வியங்கியார்த்தம்னு ரெண்டும் ஒரே சமயத்துல எனக்கு தோணித்துன்னா அதுல வந்து ரெண்டுத்துக்கும் நான் வந்து சிமிலர் மீனிங்னு நான் சொல்லல, தட் இஸ் சிமிலர் இம்பார்ட்டன்ஸ் சொல்லல. ஒன்னு, ஒன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி அதர், அந்த மாதிரி ஆயிடுறது. சில சமயம் வியங்கியம் இம்பார்ட்டண்டா இருக்கலாம், வியங்கியசிய குவச்சித்து பிராதான்யம், சில இடங்களில் வியங்கியம் பிராதான்யமா இருக்கலாம், சில இடங்களில் வாச்சியசிய உபசர்ஜன பாவகா அப்படின்னா வாட்சியம் குணிபூதமா ஆயிடுறது, அது கம்மியா போயிடுறது இம்பார்ட்டன்ஸ். குவச்சித்து வாச்சியசிய பிராதான்யம், சில இடங்கள்ல வாச்சியார்த்தம் வந்து பிரதானமா ஆயிடுறது. அபரஸ்ய வியங்கியார்த்தமானது குணபாவகா, அது கம்மி இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுறது. தத்ர வியங்கிய பிராதான்யே, வியங்கியம் பிராதான்யமா இருந்ததுன்னா துவனிஹி இத்யுக்தம். வாச்சிய பிராதான்யே, வாச்சியார்த்தம் வந்து பிரதானமா இருந்ததுன்னா பிரகாராந்தரம் நிர்தேக்ஷியதே, குணிபூத வியங்கியம் என்னங்கறத இந்த உத்தியோகத்தினுடைய கடைசியில காமிக்க போறார். ஆமா, வாச்சியார்த்தம் பிரதானமா இருந்ததுன்னா தஸ்மாத் ஸ்திதமேதது வியங்கிய பரத்வே அப்படி காவியஸ்ய ந வியங்கியஸ்ய அபிதேயத்வம் அபி அபி தூ வியங்கியத்வம் ஏவ. இங்க ஒரு காமா, அபிதேயத்வம் வியங்கிய பரத்வே அப்படி காவியஸ்ய கமா. ஒரு காவியமானது வியங்கியத்தை குறிச்சு இருந்தா கூட ந வியங்கிய வியங்கியஸ்ய அபிதேயத்துவம் நாஸ்தி, வியங்கியத்துக்கு அபிதேயத்துவம் கிடையாது அப்படின்னா வாச்சியமாக சொல்ல முடியாது. அபிது வியங்கியத்துவம் ஏவ, அது வியங்கியம் தான் அப்படிங்கிறது. சரியா, இதோட இருக்கட்டுமா? வியங்கியத்தை வந்து அவர் வாச்சியம் மாற்றியம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு, அதாவது இவர் இருந்த ஒரு ஒரு ஹிஸ்டரியில பார்த்தேன்னா, ஏன் இவரா இவர் இவ்வளவு தூரம் அதுக்கு மெனக்கடுறாருனா, இவர் புதுசா ஒரு தியரி கொண்டு வந்தார் ஆனந்தவர்தனன், அதை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அபினவ குப்தரும் ஆனந்தவர்தனனுமா சேர்ந்து உங்களுக்கு வந்து அதை பண்ணிருக்கா. ஆனந்தவர்தனன் தான் மெயின், அதுக்கப்புறம் அபினவ குப்தர் அதை பெருசா பண்ணிருக்காரு. சரி, அவரது வந்து இது தீசிஸ் மாதிரி எழுதியிருக்காரு. வியஞ்சனா வியாபாரம்ங்கிறது ஒண்ணுத்த ஒத்துண்டே ஆகணும், ஏன் ஒத்துண்டாகணும், ஏன்பா இத்தனை வியாபாரங்கள், மீமாம்சகன் சொல்லிருக்கான், வையாகரன் சொல்லிருக்கான், நையாயிகன் சொல்றான், அனுமானம்னு இதெல்லாம் தாண்டி நீ வந்து என்னமோ புதுசா ஒண்ணு ஹோங்கிறியேங்கிறார். சோ ஹி ஹாஸ் டு எஸ்டாப்ளிஷ், அதுக்காக ஆர்கியூ பண்றாரு ஒவ்வொன்னா எடுத்துட்டு. நீதானே அது வந்துட்டியா சொல்லிட்டு புரிஞ்சிருமே அவனுக்கு. சோ தட் இஸ் தி வியங்கியார்த்தம் தேர், அது வந்து டினை பண்ண முடியாதுங்கிற. அதனால நீ வந்து அந்த வார்த்தை அப்படியே எடுத்துட்டு இதுக்கு லிட்டரலி ஒரு மீனிங் கொடுத்தா அது சரிபட்டு வராது. அதுக்கு வந்து சகிருதயன் மோனமோ இல்லையோ அந்த இத்தனை கேட்டு இருக்கணும் அதை.